சகனாவவது சகனௌ புனக்து சகவீரியங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கட்டோபனிஷத் முதல் அத்தியாயம் மூன்றாவது வள்ளி 13வது மந்திரம். யச்சேத் வாங் மனசி ப்ராஜ்ஞஹ தத் யச்சேத் ஞான ஆத்மனி ஞானமாத்மனி மகதி நியச்சேத் தத் யச்சேத் சாந்த ஆத்மனி. பஞ்சகோச விவேகத்தின் மூலமாக நம்மை பற்றிய உண்மையை விளக்கி சொல்வதற்காக வந்த உபனிஷத்தானது ஸ்ரவண மனனத்தை பற்றி பேசியது. ஸ்ரவண மனனம் என்பது குருமுகமாக ஆத்ம ஞான கருத்துக்களை முறையாக கேட்பது. பிறகு கேட்கும் பொழுது கேட்டால் என்ன வரும்? சந்தேகம் வரும், வரணும். அந்த சந்தேகம் வந்தால் சந்தேகத்தை சிந்தித்து தெளிவுபடுத்திக் கொள்வதற்கான ஒரு சாதனம் மனனம். மனனம் சொல்லி சொன்னால் மெமரைஸ் பண்ணுறது, ஞாபகம் அந்த மனப்பாடம் பண்ணுறது ஒரு அர்த்தம் இருந்தாலும் இங்கே மனனம் என்பது சந்தேகங்களை நீக்கிக் கொள்வதற்கு. சாஸ்திரம் அப்படி சொல்கிறது, என்னோட அனுபவம் வேறையாக இருக்குது, எப்படி இது உண்மையாகும்? அனுபவத்துக்கும் அறிவுக்கும் உள்ள முரண்பாடு தான் நமக்கு வருகின்ற சந்தேகம். அது எப்படி என்ற சந்தேகங்களை தீர்த்து கொள்வதற்காக குருவிடமே கேள்விகளை கேட்டு சிந்தனை செய்து சந்தேகங்களை நீக்கிக் கொள்வது மனனம். அடுத்து சந்தேகங்கள் நீங்கிய பிறகு நமக்கு பழையபடியே இருப்போம். அப்படி பழையபடியே இருக்கக்கூடிய நம்முடைய அந்த எண்ணங்களுக்கு பெயர்தான் விபரீத பாவனை சொல்லி சொல்லும். பழைய பழக்கங்களிலேயே ஊறி இருப்போம், அதிலும் மாறி வர முடியாது. அப்படிப்பட்ட விபரீத பாவனைகளிலிருந்து நம்மை நாம் நீக்கி கொள்வதற்காக செய்கின்ற ஞான சாதனத்தினுடைய நிறைவு சாதனமாகிய நிதித்தியாசனம், அந்த நிதித்தியாசனத்தை தான் இங்கு இந்த மந்திரமானது பேசுகின்றது. அதற்காகத்தான் பார்த்தோம். அடுத்து நிதித்தியாசனம் என்றால் என்ன? பலமுறை பார்த்த கருத்து தான். இந்த மந்திரத்தில் கொஞ்சம் விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். அநேகமாக இந்த மந்திரம் இந்த வகுப்போடு நிறைவு பெற்றால் பெரிய விஷயம்தான், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, பொறுமையாக பார்ப்போம். 10, 11 இரண்டு மந்திரங்களில் இந்த அறிவானது நமக்கு கொடுக்கப்பட்டது. எந்த அறிவு? நான் அன்னமய கோஷமில்லை, பிராணமய கோஷமில்லை, மனோமய கோஷமில்லை, விஞ்ஞானமய கோஷமில்லை, ஆனந்தமய கோஷமும் இல்லை, நான் இவை அனைத்துக்கும் ஆதாரமான ஆனந்த ஆத்மான்னு சொல்லிப்பார். நான் இந்த 5 கோஷங்களுக்கும் அப்பாற்பட்ட ஆத்மா, பஞ்ச கோஷ சாட்சி, அதையும் பார்த்தோம். இந்த அறிவெல்லாம் நமக்கு 10, 11 மந்திரங்களில் விரிவாக நமக்கு சொல்லி கொடுத்தது. இந்த அறிவை சாஸ்திரத்திலிருந்து குரு மூலம் அறியும் பொழுது அதற்கு பெயர்தான் ஸ்ரவணம். ஸ்ரவணம் ஸ்ரவணம் சொல்லி சொன்னால் கேட்ட, படித்தல் இல்லை, கேட்ட. அப்போ ஸ்ரவணம் சொல்லி சொன்னால் சாஸ்திரத்தை கேட்டல் மட்டும் இல்லை, மேலும் ஒரு கருத்தை இங்கே நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏனென்றால் நாம் உபநிஷத் மாணவர்கள் இல்லையா? மேலும் அந்த சாஸ்திரம் என்ன மைய கருத்தை சொல்ல வந்தது, அதுதான் முக்கியம். ஸ்ரவணத்தில் நாம் தெரிந்து கொள்வது அது சொல்ல வரக்கூடிய மைய கருத்து, முக்கியமான கருத்து என்ன, அதை நாம் புரிந்து கொள்வதற்கு பெயர்தான் ஸ்ரவணம். கேட்டல் மட்டுமல்ல, புரிந்து கொள்வது, இதுதான் ஸ்ரவணத்தினுடைய லட்சணம். ஸ்ரவண லட்சணம் இதுதான், தாத்பரிய நிச்சயம். இந்த மந்திரம் அல்லது இந்த உபநிஷத் அல்லது ஞான நூல்கள் எதை சொல்ல வந்தது, நான் புரிந்து கொள்ள வேண்டிய மைய கருத்து என்ன? சாதாரணமாக ஸ்ரவணம் சொல்லிச்சுன்னா காதினால் கேட்பது என்று தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இங்கு இந்த ஸ்ரவணம் என்ற சாதனையை செய்வதற்கு முன்பாக இந்த ஸ்ரவணம் செய்யக்கூடிய கேட்பவருடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும், அதையும் பார்க்க போகிறோம். இதெல்லாம் இந்த ஒரு மந்திர விளக்கத்தில் நிறைய விஷயங்களே பார்க்க போகிறோம்.
இந்த ஸ்ரவண மனன கருத்து நாம் ஒழுங்காக முறையாக மீண்டும் புரிந்து கொண்டால்தான் நிதித்தியாசனம் என்பது என்ற சாதனத்தினுடைய பொருள் விளங்கும், பிரயோஜனமும் நமக்கு கிடைக்கும், அதனுடைய தேவையும் புரியும். சில பேர் இருக்காங்க, கேட்டாலே போதும், ஸ்ரவணம் தேவையில்லை, கேட்பதே எனக்கு ஆத்மாவை சொல்லிவிட்டு அதுக்கு மேலே வேண்டாம் அப்படி சொல்கிற ஒரு குரூப் இருக்கு. அப்படி ஒரு குரூப் இருக்கு. அப்படி இருந்தால் சாஸ்திரத்தில் எதுக்கு நிதித்தியாசனம் சொல்கிறாங்க? ஆக இங்கே ஒரு சிறிய விசாரம், சிறிய விசாரணை என்ன, நிறைய தான் போக போகிறது பார்ப்போம். எல்லா ஜீவராசிகளும் அறியாமையுடன் தான் பிறந்திருக்கிறோம், யாரும் அறிவோடு பிறக்கலை. அறியாமை சொல்லி சொன்னால் ரெண்டு அறியாமை, இந்த உலகத்தை பற்றி அறியாமை, அடுத்து தன்னை பற்றி அறியாமை, ரெண்டுமே அது சேர்ந்து தான் பிறந்திருக்கிறோம். சிவாக்கி சித்தரை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, அவர் பிறக்கும்பொழுதே சிவசிவை என்ற வாக்குடனே பிறந்தாராம், அதனால் அவர் சிவவாக்கியர் பேர் வச்சான்னு ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. ஆக குழந்தையாக பிறந்த பொழுது உலகத்தை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியல. வளர வளர சுற்றி உள்ள பெரியவர்கள், மற்றவர்கள், தாத்தா பாட்டி எல்லாம், அம்மா அப்பா எல்லாம் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து என்ன பண்ணுறோம், இந்த உலகத்தை பற்றி அறியாமையை நீக்கி அறிவை பெறுகின்றோம், லௌகீகமாக புரிந்து கொள்கின்றோம். உலக அஜ்ஞானமானது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி விடுகின்றது. ஆனால் தன்னை பற்றி அஜ்ஞானம் இருக்குது பாருங்கோ, அது நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கின்றது. நமக்கு நான் யார் என்பது, ஆமாம், அது பற்றிய அறியாமல் இருக்கு. தான் எவ்வாறு, தனவார் எவ்வாறு தெளிச்சு கொண்டிருந்தான், நீ யார், உனக்கு ஆதாரம் என்ன, நல்லா தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி சொல்கிறான். நான் ஆத்மா, இந்த உடல் மனம் புத்தி இவைகளுக்கு அப்பாற்பட்டவன் என்ற அறிவு நமக்கு இருக்கா? இல்லை, இருக்காது, பொதுவாக இருக்காது, அப்படிப்பட்ட எண்ணமே நமக்கு வந்திருக்காது. ஆக சாஸ்திரங்களை படிப்பதற்கு முன்பாக நான் என்னை உடல் மனம் புத்தி இன்னும் இந்த உலக பொருள்களாக நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம், அது அப்படிதான் புரிஞ்சிருப்போம், அதுதான் இயற்கை கூட. அப்போ என்ன ஆகின்றதா, எதை நான் என்று நினைக்கின்றேனோ அது அதற்கு வருகின்ற நலன் கேடெல்லாம் என்னையும் பாதிக்கின்றது. ஒரு கார் வாங்குகிறோம், போயிட்டு இருக்கும்போது ஏதோ சின்ன பையன் தெரியாமல் சைக்கிள் கொண்டு உரசிட்டான், எவ்வளோ கோபம் வருது, கார் மேலே விழுந்த கோடு நம்முடைய மனசுலேயே பெரிய கோடு விழுந்தா போல் அவ்வளோ தவிப்பு வருது, உண்மை தானே, அதெல்லாம் இருக்க தானே இருக்கு. ஆக நான் எனக்கே வந்ததாக வருவதாக கருதி கொள்கின்றேன். ஆக உடல் மனதுக்கு புத்திக்கு ஆரோக்கியம் வருது, சுகதுக்கம் வருது, அதனால் நான் அவஸ்தைப்படுகின்றேன். அந்த மோகங்கள் எல்லாம் எனக்கே வந்துதான் நினைக்கிறேன், இந்த உடலுக்கு வர துயரம் எனக்கு வந்துதான் நினைக்கிறேன், இந்த உடலோடு சேர்ந்த பொருள்களுக்கு வரக்கூடிய கேடெல்லாம் எனக்கே வந்து தான் நினைக்கிறேன், இப்படி எல்லாவற்றையும் நான் எதிலெல்லாம் நான் நான் என்ற எண்ணத்தை வச்சுருக்கேனோ அதுக்கெல்லாம் வரக்கூடிய சுக துக்கங்கள்லாம் எனக்கு வந்ததான் நான் நினைக்கிறேன், அதுதானே உண்மை தானே. ஆமாம், புது துணி ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கேன், அது ஏதோ ஒரு கிழிஞ்சிடுது, சட்டுன்னு ஏதோ பட்டு ஒரு ஆணியோ ஏதோ, உடனே என்ன ஆகின்றது, நம்ம கஷ்டம் வருது மனசில், சின்ன விஷயமா இருந்தால் கூட. ஆக இந்த தட்ப வெட்பம் உடலுக்கு வருகின்ற சுக துக்கம், இந்திரிய சுகம் மனதுக்கு வருகின்ற சுகமாக துக்கமாக இருக்கின்றது, மான அவமான புத்திக்கு வருது, தட்பவெப்பம் உடலுக்கு வருகின்றது, இதெல்லாம் நாம் அனுபவிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றது. ஆக இந்த சரீரத்தில் நாம் இருந்து கொண்டு இந்த பஞ்ச கோஷங்களில் வருகின்ற சுகதுக்க மாறுபாடுகள் எல்லாம் என்னுடைய மாறுபாடாக நான் நினைக்கிறேன். இந்த உடல் இழைச்சதுன்னா நான் இழைச்சதாக நினைக்கிறேன், உடல் நல்லா புஷ்டியான நான் புஷ்டியானவன் போல் நினைக்கிறேன், இதெல்லாம் இருக்கத்தானே இருக்கு. எல்லா பிறவையும் பிறந்து இழைத்தேன்னு சொல்கிறேன், அது வேற. இப்படி பொறாமை, கோபம், எல்லா விதமான உணர்வுகள், சரீரத்திற்கு தேவையான விஷயத்தில் எல்லாவற்றையும் நாம் பாதிக்கப்படுகின்றோம். காரணம், அதை நான் என்று கருதுவதால். ஆக உடல் மனம் புத்தியை நான் கருதுறதுனால நமக்கு அதில் வரக்கூடிய சுக துக்கம் நமக்கு வரதான் நினைக்கிறோம். கண் சரியாக தெரியல, எனக்கு கண் சரியாக தெரியல, அல்லது நம்முடைய உடல் உறுப்பில் ஏதாவது குறை இருந்தால் மற்றவங்க கேலி செய்து அது நமக்கு வருத்தத்தை கொடுக்குறது. ஏன் என்னென்னா, அது என்னோடய உறுப்பு தானே, நான் இல்லையே நினப்பு இருக்கா, வரவும் வராது, வர முடியாது. ஏன் அந்த இந்திரியத்தை நான் என்று கருதுவதா? ஒருத்தர் சொன்னார், நாய் மேலே கல் போட்டால் நம்ம பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு நாம் ஒரு கல் போட்டு கூட போவோம், ஆனால் நம்ம மேலே கல் போட்டால் யாருன்னா சும்மா போவோமா?
இந்த ஆத்ம ஞானம் இருந்தால் வேணும்னா ஏதோ ஒரு மிருகத்து மேலே போடுறவன்னு நினச்சிட்டு போகலாம். அது விஷயம் வேறு அது கூட. ஆக ஆத்ம ஞானம் இல்லை என்றால் வாழ்க்கையில் இயற்கையாக இப்படி எல்லா மனிதர்களுக்கும் பாதிப்பு வரும், இருக்கும், இருக்கின்றது. இதுதான் இயற்கையாக இயல்பாக எல்லாருக்கும் இருக்குது, சமமாக இருக்குது. அதனால் நம்முடைய மனதில் ஒரு நிறைவேற்ற தன்மை இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நிறைவேற்ற தன்மைக்கு பேர் தான் சம்சாரம்னு சொல்கிறாங்க. சம்சாரம்னு வேறு எதுவும் நினச்சிக்க வேண்டாம். இல்லைங்க, எங்கள் வீட்டில் எங்கள் சம்சாரத்துக்கு கூட தான் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்க, அது வேறு அது வழக்காக இருக்க எங்கள் சம்சாரமும் வந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறோம். அதுவும் இருக்கு, அவங்களுக்கும் பேர் சம்சாரம். சம்சாரம் அது மின்சாரம்னா அது வேறு. ஆக இந்த சம்சாரம் எல்லார் மனதிலையும் தோன்றியிருக்கு, ஒரு நிறைவின்மை, சென்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட்னஸ், மனதில் ஒரு நிறைவின்மை, அதுதான் பேர். ஆக இதெல்லாம் உடல் மனம் புத்தியிலிருந்து தான் வருகின்றது. அப்போ யாரிடம் சம்சாரம் இருக்குன்னா, அறியாமல் இருக்கின்றவர்களுக்கு சம்சாரம் இருக்கும். ஒருத்தர் சொன்னார், தெரிஞ்சா கல்யாணம் பண்ணியிருப்பேன்னு. அந்த அம்மா சொல்லலாம், இவரும் சொல்லலாம். ஆக நான் உடல் மனம் புத்திக்கு அப்பாற்பட்டவன் என்ற அறியாமை. ஆக ஒருவர் கோபப்பட்டா பொறாமப்பட்டா நம்ம இம்சை செய்தால் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டுமா? அவர்களிடத்துல ஆத்ம அனாத்ம ஞானம் இல்லை, அதன் விளைவு தான் முடிவு தான் இவைகள் எல்லாம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன யாரு சாஸ்திர விஷயங்களை கேட்கின்ற நாம், அல்லது நான் ஆத்மா என்ற அறிவு இருந்தால் அந்த நாம். இப்படிப்பட்ட மனநிலை உள்ள மனிதன் என்ன செய்கின்றான்? முமுக்ஷுத்துவம் வந்து, முமுக்ஷுத்துவம் என்றால் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேரார்வம் அவனுக்கு வந்து, கர்மயோகம் செய்து விவேக வைராகியத்துடன் ஓரளவிற்கு சாஸ்திரத்தை வந்து படிக்க ஆரம்பிக்கின்றான். சிரவண செய்வனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஓரளவிற்கு விவேக வைராகியம், இந்திரியங்கள் எல்லாம் ஓரளவிற்கு அமைதி அடைந்திருக்கும், முழுமையாக இல்லை, ஓரளவிற்கு அமைதி அடைந்திருக்க வேண்டும். அல்லது இவைகளை கேட்கின்ற அளவிற்கு அமைதியாக இருக்கின்ற அளவிற்கு நம்முடைய சென்ஸ் ஆர்கன்ஸ்லாம் கொஞ்சம் அமைதிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். கொஞ்சம் விவேகமும் இருக்கணும், கொஞ்சம் விவகாரங்களிலிருந்து விலகி இருக்கக்கூடிய வைராகியம் நமக்கு இருந்திருக்க வேண்டும். அவர்கள் தான் சாஸ்திரத்தை, அதுவும் ஆத்ம ஞான விஷயத்தை, உபநிஷத்தை யார் படிக்கிறாங்க? பகவத்கீதை யார் கேட்க? பகவத்கீதை கூட கொஞ்சம் அதிகம் வருவாங்க, சொல்லுவாங்க. பகவத்கீதை கூட ஆரம்பித்தா முதல் அத்தியாயம், ரெண்டாவது அத்தியாயம், 11வது ஸ்லோகம் வரைக்கும் நிறைய வருவாங்களாம். 11வது ஸ்லோகத்தில் ஆத்மாவை பற்றி பகவான் தொடங்கின உடனே அடுத்த வகுப்பிலிருந்து பாதி பேருக்கு மேலே வரமாட்டாங்க. ஏதோ கதை இருக்கும், புத்திரான் பௌத்திரான் அவர் இருக்கான், இவன் இருக்கான், அங்கே சங்க ஊதனா, அது நான் இது பண்ணான்ற வரைக்கும் நிறைய பேர் வருவாங்க. இது கதை பகவத்கீதை. ரெண்டாவது அத்தியாயம் தொடங்கின விற்பாடு 25வது ஸ்லோகத்தில் பார்த்தா 14 பேர் கூட இருக்க மாட்டாங்க. காரணம், ஆத்மாவை பற்றி பேசுது. ஆத்மா பற்றி பேசுனா போர் அடிக்குது, அது என்னோ ஒரு இதுவாக இருக்குது. ஆமாம், பகவத்கீதை. அடுத்து உபநிஷத்துனா இன்னும் குறைஞ்சிடும். பிரம்மசூத்திரம் எடுத்தால் 4 பேர் கூட தேருவாங்களா தெரியாது. அது இருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்டர் ஆகிடும். படிப்பு படிக்கிற போல தான், எலிமெண்டரி ஸ்கூல் நிறைய இருக்கும், ப்ளஸ் டூ வரைக்கும் அதில் குறைஞ்சிடும், டிகிரிக்கு போனால் இன்னும் குறையும், பிஜிக்கு இன்னும் குறையும், பிஹெச்டி பண்ணால் ரொம்ப குறைஞ்சி போயிடும். ஆகவே இங்கு வரக்கூடிய மாணவன், தத்துவ விசாரத்துக்குள் வரக்கூடியவன், முமுக்ஷுத்துவம் இருந்து கர்மயோகத்தை செய்து விவேக வைராக ஓரளவிற்கு வந்து சாஸ்திரத்தை படிக்க வருகின்றார்கள். இதுதான் சிரவணம் செய்பவனுடைய ஆரம்ப மனநிலை. சாஸ்திரம் படிக்கிறதுக்கு முன்னே எல்லாருமே சம்சாரி தான். அதனால தான் நம்ம சொல்லுவோம், ஞாமும் ஞாபி சொல்லுவோம், ஞானத்துக்கு முன்னே ஞானத்துக்கு பின்னால் சொல்லுவோம். ஆமாம், கிமு கிபி போல. ஆமாம், எல்லாருமே சம்சாரிகள் தான். யாரும் ஜீவன் முக்தியோடு பிறக்கிறதே இல்லை. அவன் ஜீவன் முக்தனா ஞான விஷயம் தான், அவனுக்கு எங்கே பிறவியே இல்லையே, அது வேறு. அறியாமையுடன் தான் நாம் பிறந்துள்ளோம், அறியாமையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அறியாமையோடு இறந்து விடக்கூடாது, அதுதான் இங்கே விசேஷம். ஆமாம், அறியாமையோடு இறந்து விடக்கூடாது. ஒரு வீட்டுக்கு போகிறோம், குழந்தை என்ன படிக்கிறான்னா இப்போ தான் 5வது படிக்கிறான்னு சொல்கிறாங்க. ஒரு 10 வருஷம் பொறுத்த வீட்டுக்கு போகிறோம், இப்போ என்ன படிக்கிறேன்னா இன்னும் 5வதே படிச்சுக்கிட்டு இருக்கான்னா அது எப்படி இருக்கும்? அது இல்லையே. அதுபோல்
வாழ்க்கையில் அதோடவே இருந்து மடிந்து விடக்கூடாது. என்னது, எதுக்காக வந்தோம், வந்த வரவே மறந்து சொல்கிறார், மறந்துடக்கூடாது. ஆக சாஸ்திரத்துக்கு சாஸ்திரத்தை படிக்கிறது முன்னே எல்லாருமே சம்சாரிகள் தான், யாரும் ஜீவன் முக்தியோடு பிறப்பதில்லை, அறியாமையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சாஸ்திரம் படித்த உடனே உபனிஷத் என்ற ஒன்று இருக்கின்றது, அறிவே அப்போ தான் வருகின்றது. ஓ, உபனிஷத்தா, கேள்விப்படாத வார்த்தையாக இருக்கு. அது என்ன, எப்படிப்பட்ட விலங்கு அது, அது அது கிலோவா மீட்டரா என்ன தெரியலையே. ஆக முதலில் படிக்கின்ற கீதை, அப்புறம் உபனிஷத், பிரம்மசூத்திரம், அந்த வரிசையில் தான் பெரியவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னே தத்துவபோதம் சொல்லிக் கொடுப்பாங்க. அதையே கூட கீதை உபனிஷத்துலாம் முதல் படிக்கும் பொழுது, முதல் ஸ்ரவணம், வேதாந்த கோர்ஸ் எல்லாம் படித்து முடிக்கிறேன்னு வச்சுக்கோமே, அதில் நிறைய நூல்கள் இருக்குது. நிறைய பேர் கோர்ஸ் முடிச்சிட்டாவே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா, அப்படிலாம் இல்லை, ஒரு அறிமுகம் தான். முதல் படிக்கிறது நமக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் தான், எல்லா சாஸ்திரங்களும் சரி. ஆமாம், அறிமுகம் தான், என்ன இருக்குன்னு தெரியறதுக்கு தான் அதை பயன்படுகின்றது. அடுத்து பல முறை மீண்டும் மீண்டும் படித்தாதான் அது என்ன சொல்லியிருக்கின்ற மைய கருத்து நம்முடைய மனதில் வந்து உட்காரும். இப்படி பல முறை படித்த சாஸ்திர சிரவணத்தினால் நமக்கு ஞானம் தோன்றும். இது ஒரு புது விஷயமா தான் இருக்கு நமக்கு பல முறை. அப்ப எது வரைக்கும் படிக்கணும்னா, எது வரைக்கும் சாப்பிடணும்னு சொல்லி சொன்ன என்ன சொல்லுவோம், பசி ஆறுற வரைக்கும் சாப்பிடணும். எது வரைக்கும் படிக்கணும்னா, தாற்பர் நிச்சயமான கருத்து நம்முடைய மனதில் புரிகின்ற வரை சிரவணம். அது ரொம்ப முக்கியம். ஒரு தடவை கேட்ட ரெண்டாவது தடவை அப்படிலாம் இல்லை. ஆக சாஸ்திர கருத்து மைய கருத்து புரியும் வரை நாம் இதை கேட்க வேண்டும். அதுக்கு பேர் தான் ஸ்ரவணம். அடுத்து சாஸ்திரம் என்ன செய்து விட்டது, நான் என்ற சொல்லுக்கு ஒரு புதிய அர்த்தத்தை வேற சொல்லி கொடுத்துடுச்சு. இதுவரை நான் என்ற சொல்லுக்கு உடல் மனம் புத்தி என்ன வேற எதையோ நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உண்டு உடுத்து இன்பமாவதே போந்த நெறி என்றிருந்தேன், பூராயமாக நினைது அருள் வந்து உணர்த்தவை போன நெறி தெரியவில்லை, எந்த நிலை பேசி இணங்கவில்லை. இறப்போடு பிறப்பை உள்ளே நினைத்த ஆளுனா நெஞ்சு பகீரனுமா, என்ன வாழ்ந்த நாள் அதிகம், இனி வாழப்போற நாள் குறைவு, என்னதான் பண்ணினேன், என்னதான் தெரிஞ்சுக்கிட்டு, எதுக்காக இந்த வாழ்க்கை நான் செலவு பண்ணேன் நினைக்கும் போது நெஞ்சு பகீர்னு தான். எண்ணினால் நெஞ்சது பகீரனும் இரு விழியும் துயிலுறாது இரவு பகலாய், செந்தழல் வைத்த அம்மா அது அந்த மெழுகு இருக்கு அது போல நான் ஆயிட்டேன்னு சொல்லி சொல்கிறார். அதெல்லாம் அந்த தவிப்பு மோட்சத்துடைய விஷயம். அதெல்லாம் தாய்மனர் சொல்கிறார். அந்த அளவுக்கு வந்த இந்த சாஸ்திரம் படிக்க வந்த இந்த மாணவனுக்கு இதுவரை நான் என்ற சொல்லுக்கு உடல் மனம் புத்தியாக கருதி இருந்தான், இப்பொழுது நான் என்ற சொல்லில் நான் அறிவு சொரூபம் சைத்தன்யம் நான் ஆத்மா நானே தான் அந்த பரபிரம்மம். இந்த ஜடமான மனம் புத்தி இவைகள் வேறு வேறு என்று சாஸ்திரம் அழகா சொல்லி பிரித்து சொல்லி கொடுத்துடுச்சு. உன்னை நீ அல்லது நான் என்று சொல்லும் பொழுது இந்த உடலை விட்டு மனதை விட்டு புத்தியை விட்டு நீ உன்னை புரிந்து கொள் சொல்றது. ஆமா, சரீரத்திலேயே சாட்சி, அவஸ்தாத்திரே சாட்சி. ஆக உடல் மனம் புத்தி என்ற பொழுது பஞ்ச கோஷங்கள் இவைகளுக்கு அப்பாற்பட்டவன், நான் வேறுபட்டவன், நீ ஆத்மஸ்வரூபம், குறை என்பதே இல்லாதவன், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சன்மானம். அழகா ஆண்டாளன் சொல்லுவார், குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, அந்த பாட்டெல்லாம் கேட்டிருக்கிறோம். அப்படி குறை ஒன்றும் இல்லாத பூரணமானவன் யார், நான் என்று புரிந்து கொள்வது. ஆத்மா வேறு அனாத்மா வேறு, அனாத்மா நீ இல்லை. அப்போ இப்ப நமக்கு என்ன ஞானம் வந்து விட்டது, இந்த சாஸ்திரம் படித்த உடனே நம்முடைய மனதில் இந்த மனம் புத்தி உலகம் எல்லாம் என்னால் அறியப்படுவது திருஷ்யம், என்னால் அறியப்படுகின்ற இவைகள் நான் இல்லை, இவைகள் எல்லாம் நான் இல்லை என்றால் அவற்றினுடைய தர்மங்களும் நான் இல்லை. திருக் திருஷ்ய விவேகம், நான் என்னுடையது, நான் வேறு, என்னுடையவைகள், என்னால் பார்க்கப்படுவது எல்லாம் என்ன,
எனக்கு வேறானதுதான். என்னுடையவை நான் இல்லவே இல்லை. இந்த அறிவு நமக்கு வந்துடுது. இந்த ஞானம் வந்துவிட்டால் அவர்களை என்ன சொல்றோம்? சாஸ்திர ஸ்ரவணம் செய்தவர்கள். இப்ப பாருங்க, கேட்டல் என்பதுல எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. மேலும் இந்த ஆத்மா நான், இந்த ஆத்மாதான் எல்லா சரீரத்திலும் எங்கும் இருப்பது. இந்த அறியம் வந்துடணும். நான் ஆத்மா, அவர் யாருன்னு அவர் யாரும் தெரியாது, அவர் வேற அப்படிலாம் இல்லை. நான் ஆத்மா, நான் தான் எல்லா சரீரத்திலும் எல்லா இடத்திலும் இருப்பவன். ஆக அனைத்துக்கும் ஆதாரம் ஆத்மா தான் என்ற இந்த ஞானம் வந்துவிடும். இந்த ஞானம் வரும் வரை சாஸ்திரத்தை கேட்க வேண்டும். அதுதான் படிக்கிறது. ஆக எதுவரை சாப்பிடுத்துனா பசி போக வரைன்றது ஒரே பதில் தான், அளவு மாறுபாடு அது வேற. ஆக இந்த அளவு ஞானத்தை அடைந்தவர்களுக்கு நாம் என்ன சொல்கின்றோம்? ஸ்ரவணம் என்னும் சாதனத்தை அவர்கள் செய்து முடித்து விட்டார்கள். குருவுக்கு தெரியும். ஆமா, சொல்லிக் கொடுக்குற குருவுக்கும் கூட தெரியும். எது வரைக்கும் சாமி படிக்கணும்னா நீ படி, நான் அப்புறம் சொல்றேன். ஆமா, கிளாஸ் ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் கேட்டு என்ன தெரியுங்களா, எப்போ முடிக்க போறீங்க சார்? கீத வகுப்புலாம் ஆரம்பிச்சான். தமாஷா சொல்லுவோம், கீத வகுப்பு ஆரம்பிச்சா கொஞ்ச நாள் போகும் வருஷங்கள். எல்லா கிளாஸ்லையும் கலந்துகிட்டவர் யார் தெரியுங்களா? சொல்ற அவர் தான் இருப்பார். கேட்கறவங்களாம் முதல் ஒரு ரெண்டு வகுப்பு அத்தியாயத்தில் நாலு பேர் வருவாங்க, பத்து பேர் வருவாங்க. முடிக்கும்பொழுது பார்த்தா டோட்டலாக வேறுபட்ட யாரோ ஒருத்தர் வந்திருப்பாங்க. அப்படிதான் இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா அது காரணம், பல காரணங்கள் இருக்கு. நம்முடைய வாழ்க்கை, மற்றது, வயது, சூழ்நிலை எல்லாம் இருக்கு. சொல்றவருக்கு வேற வழியே இல்லை, கத்தி இல்லை, அவர் வந்து தான் ஆகணும். ஆக ஸ்ரவணம் என்ற சாதனத்தை செய்து முடித்து விட்டவர் யார்? நான் அனைத்துக்கும் ஆதாரம், நானே அந்த ஆத்மா என்ற ஞானம் வந்து விட்டார். சரி, அடுத்து ஸ்ரவணம் என்ற சாதனத்தை செய்து முடித்தவுடன் சில சந்தேகங்கள் வரும், வரணம். சந்தேகங்கள் வந்ததுன்னா என்ன நினைக்கிறேன் தெரியுங்க, சந்தோஷப்படணும். குருவிடத்துல தயங்காது கேட்கணும். கேட்டால் குரு என்ன பண்ணுவார்? பரவாயில்லையே, ஏன் சந்தேகம் வர அளவு கேட்டிருக்கிறியப்பா நீ, அது பெரிய விஷயம். இங்க சந்தேகம் வரும், என்னென்ன சந்தேகம் வரும்? சாஸ்திரம் என்னை பூர்ணமானவன் சொல்லிடுச்சு, குறைவில்லாதவன் சொல்லிடுச்சு, நிறைவானவன் சொல்லிடுச்சு, மரணமற்றவன் சொல்லி சொல்லிவிட்டது, உபதேசித்து விட்டது. ஆனால் இந்த அனுபவம் எப்படி இருக்கு? அபூர்ணத்துவம், எதுலையுமே பூர்ணம் கிடைக்கலையே. நான் மரணத்துக்கு உட்பட்டவன் அதுவும் தெரியுது. தாத்தா இறந்துட்டாரு, தாத்தா இறந்துட்டாரு, அப்பா இறந்துட்டாரு, எல்லாம் இறந்துட்டாங்க. நானும் என்ன இறக்க போகிறேன்னு நினச்சாவே கஷ்டமாக இருக்கு. நான் இறப்பணும், இல்லை இல்லை நான் எப்பவுமே இருக்க போகிறேன். சாஸ்திரம் அதான் சொன்ன, எப்பவும் இருக்கிறவன் தாம்பான்னு தான் சொல்கிறது சாஸ்திரம். நீ என்றும் உள்ளவன் தானே. ஆக எனக்கு மரண பயம் இருக்குது, அபூர்ணத்துவம் என்னெல்லாம் இருக்குது, குறைவுடையவனாக ஃபீல் பண்ணுறேன்னே. ஆக சாஸ்திரத்தினுடைய உபதேசமும் என்னுடைய அனுபவமும் நேர் முரண்பாடாக இருப்பது தெரிய வருகின்றது. ஆக இது போன்ற சந்தேகங்களை நீக்குவதற்கு பெயர்தான் மனனம் என்ற சாதனம். அனுபவத்துக்கும் அறிவுக்கும் முரண்பாடு. அனுபவம், சாஸ்திர ஞானம் இரண்டுக்கும் உள்ள முரண்பாட்டை நீக்குவதுதான் மனனம் என்ற சாதனம். மனனம் என்ற சாதனம், மனனம் என்றால் சந்தேகத்தை நீக்குதல். இந்த மனனம் எப்படி நடக்கும்? ஸ்ரவணத்தோடைய சேர்ந்தே நடக்கும். பெரும்பாலும் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே நமக்கு இந்த முரண்பாடுகள் தெரியும், அந்த சந்தேகம் வந்து கொண்டே இருக்கும். ஆக ஸ்ரவண காலத்தில் சந்தேகத்தை ஆச்சாரியர் இடத்துல அவருடைய துணையோடு நீக்கி கொள்ளலாம், நீக்கியே விடுவார்கள். புதியதாக ஏதாவது சந்தேகம் வந்தாலும் ஆழ்ந்து அமர்ந்து நாமே சிந்திக்கலாம், சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்தித்தும் சந்தேகத்தை நீக்கி கொள்ளலாம். அதனால தான் சொல்லுவாங்க, முனிவன் சொல்லி சொன்னா சிந்திப்போம்னு சொல்லி அர்த்தம். மனநாத் முனிகி மௌனாத் முனிகி, மனனம் சொல்லி சொன்னா நன்கு அமர்ந்து சிந்திப்பான். சாஸ்திரம் அப்படி சொல்லியிருக்கு, என்னோட அனுபவம் இப்படி சொல்லியிருக்கு, குருநாதர் இப்படி சொல்லியிருக்கார், கேட்டா இப்படிதான் சொல்லி அவரும் சொல்லியிருக்கார். ஆனால் அவருக்கு நல்ல தெளிவாக இருக்கார்,
சந்தோஷமாக இருக்கார், ஆனால் எனக்கு என்ன தெளிவு கிடைக்கல, அப்போ நான் உட்காந்து இதை சிந்திக்கணும், அவனே சிந்தித்து தெளிவு பெறணும். எதன் துணையோடு? குரு சாஸ்திர துணையோடு, குருவுடைய துணையோடும் கூட. அப்படி அமர்ந்து சிந்தித்த சிந்தித்த சந்தேகத்தை நீக்கிக் கொள்ளலாம். ஆக சாஸ்திர துணை கொண்டும் குரு மூலமாகவும் நாம் இந்த சந்தேகத்தை நீக்கிக் கொள்ளலாம். முறையான ஆச்சாரியரிடத்தில் பாடத்தை முறையாக நாம் கேட்டால் அவர்கள் உபதேசிக்கும் முறையிலேயே சந்தேகங்களை அவர்களையே எழுப்பி பதிலும் சொல்லி நம்முடைய சந்தேகங்கள் எல்லாம் நீக்கி விடுவார். ஆமாம், முறையான குரு இடத்துல பாடம் கேட்டோம். நம்ம பாஷ்யங்கள்லாம் படித்தோம்னா பூர்வ பக்ஷின்னு வரும், அது என்ன பக்ஷின்னு கேட்டுறாதுங்க. பூர்வ பக்ஷினா சந்தேகத்தை, எந்தெந்த கருத்து இருக்கோ அது முரண்பட்ட கருத்து மனசுலேயே வரும், அதெல்லாம் கேட்பவர். அப்புறம் அது சித்தாந்தி சொல்லிச்சுன்னா அது பதில் சொல்பவர், அழகாக சொல்லிவிடுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது தெரியும் நமக்கு, நமக்கு தோன்றாத சந்தேகங்கள்லாம் இப்படிலாம் சில சந்தேகம் வருமானா வந்திருக்கு. அதனால தான் ஞான காண்டத்தில் நிறைய சந்தேகங்களை எழுப்பி கேள்விகளை எழுப்பி நமக்கு பதில் சொல்லி தெளிவுபடுத்திக்கணும். ஒரு பிசிறு இல்லாத அழகாக நம்ம மனசில் புரிஞ்சுக்கணும். ஆமாம், இல்லைன்னா எங்கேயாவது ஒரு சந்தேகம் தொக்கி நின்றால் அந்த ஞானத்தில் நமக்கு நிலை பெறுகின்ற தன்மை வராது. ஆமாம், கிளாரிட்டி இல்லைன்னு. ஆக முறையான ஆச்சாரர் இடத்துல பாடம் முறையாக கேட்டால் உபதேச முறையிலே சந்தேகங்கள் எழுப்பி பதிலும் சொல்லிவிடுவார்கள். நான் மரணம் உடையவன், மரணத்தை உடையவன். சாஸ்திரம் சொல்றது மரணமற்றவன். அப்போ நமக்கு என்ன தோணும்? சாஸ்திரம் பொய் சொல்றது இல்லையா, அப்படிதான் தோணும். அப்போ சாஸ்திரம் மரணமற்றம் சொல்லி சொன்னால் எப்படி? சாஸ்திரம் ஆத்மாவுடைய கோணத்தில் சொல்லுகின்றது, உடலை நீக்கி நீ இரவாத என்றும் உள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மஸ்வரூபம் என்று உடலை நீக்கி நமக்கு நீ மரணமற்றன்னு சொல்றது. நான் என்னுடைய உடலினுடைய கோணத்தில் பார்க்கின்றேன், இது நிச்சயமாக இறக்கத்தான் போகின்றது, விட்டுவிட போகின்றது உயிர், இந்த உடலை சுட்டுவிட போகின்றா சுற்றத்தால் தெரியுது. அப்போ உடலுக்கு மரணம் இல்லை என்று சாஸ்திரம் சொல்லலை, ஞாபகம் வச்சுக்கணும். உடலுக்கு மரணம் இல்லை என்று சாஸ்திரம் எங்கேயுமே சொல்லலை. உடலுக்கு மரணம் உண்டு, தாய்மன்னர் அழகா சொல்றார், என்றும் அழியும் இக்காயம். முடிஞ்சு போச்சு, என்றும் என்னைக்கு வேணா அழியம்பா, எது இந்த காயம். இத்தை ஏதுக்கு மெய்யென்று இருந்தீர் உலகில், ஒன்றும் அறியாத நீரோ எமன் ஓலை வந்தால் சொல்ல உத்தரம் உண்டோ, அழகா சொல்ற. ஆக உடலுக்கு அப்பாற்பட்ட ஆத்மாவாகிய நீ அல்லது நான் தான் மரணமற்றவனை தவிர இந்த உடல் மரணம் அடையாது என்றும் சொல்லவில்லை. நிறைய பேர் இன்னொரு கருத்தும் இருக்கு, என்னதான் ஞானம் வந்தாலும் இந்த உடலோடு யார் சென்று விடுகின்றார்களோ அவர்கள்தான் முக்த புருஷர்கள், வேறு யாரும் மோட்சத்தை அடையவில்லை. அப்படி ஒரு தவறான கருத்தும் சமுதாயத்தில் இருந்துகிட்டு இருக்கு, சில குறிப்பிட்ட சில பேர் எடுத்து அப்படி இருக்கு. ஆனால் அப்படி யார் மறைகிறாரோ அவர்தான் மோட்ச புருஷன், மற்றவங்க யாருமே இது கடையிலன்னு சொல்றாங்க, அதுவும் கிடையாது. உடல் நிச்சயமாக அழிய தோன்றி அனைத்தும் அழியும், தோன்றியது மறையும், மறைந்தன தோன்றும். பட்டினத்தார அழகா சொல்றார், இதுதான் உலக நியதி. அதனால உடல் மரணம் இல்லை, உடலுக்கு மரணம் இல்லை சொல்லி சொல்ல, உடலோடு மோட்சம் என்பதும் இல்லை, இந்த உடல் இருக்கும் பொழுதே மோட்சத்தை அடைவது என்பது இந்த மனதில் உள்ள அனைத்து துயரங்களில் விடுபட்டு தன்னை ஆத்மா என்ற அறிவால் அடைவதை தவிர இந்த உடல் அடைவது அப்படி சொல்லி சொல்லலை, இந்த உடலோடு மோட்சம் செல்வது என்று எங்கேயும் சொல்லலை, இந்த உடலை விட்டுத்தான் செல்ல வேண்டும். அது ஞானிக்கும் சரி அஜ்ஞானிக்கும் சரி இந்த உடலை விட்டு ஆத்மா போய்த்தான் ஆகும். ஆக உடலுக்கு அப்பாற்பட்ட ஆத்மாவாகி நான் மரணமற்றவன். இப்படி வருகின்ற சந்தேகங்கள்லாம் நீக்கிக் கொள்வதற்கு பெயர் தான் மனனம், சவணம், மனனம். இப்போ சவணத்தை முடிச்சு விட்டார், மனனத்தை முடிச்சிட்டார், அவருடைய மனநிலை எப்படி இருக்கும், இருக்க வேண்டும். சவண மனனத்தை முடிச்சு ஒரு மனநிலை எப்படி இருக்க வேண்டும்? சவணம் என்ற சாதனத்தில் அறியாமை சென்று விட்டது, நீங்கியது. என்ன அறியாமை? ஆத்ம அனாத்ம அறியாமை சென்று விட்டது. நான் எதையெல்லாம் ஆத்மா நினைத்தேனோ அனாத்மாவை அந்த அறியாமை சென்றது, அறிவு வந்து விட்டது. நான் ஆத்மா, ஆத்மாவை பற்றி அறிவு வந்தது, அனாத்மாவை பற்றி அறிவும் வந்து விட்டது. ஆக அறியாமையெல்லாம் சென்று விட்டது.
அடுத்து மனநம் என்ற சாதனத்தில் சந்தேகங்களும் நீங்கிவிட்டது. இப்ப இவருக்கு எப்படிப்பட்ட ஞானம் இருக்கும்? தெளிவாக பெற்ற இந்த ஞானம், சந்தேகமற்ற ஞானம், நான் ஆத்மஸ்வரூபம், பஞ்ச கோஷங்களும் என்னால் அனுபவிக்கப்படுகின்றது, இந்த உடல் என்னால் அனுபவிக்கப்படுகின்றது, இந்திரியங்கள் என்னால் அனுபவிக்கப்படுகின்றது, மனம் என்னால் அனுபவிக்கப்படுகின்றது, புத்தியும் என்னால் அனுபவிக்கப்படுகின்றது. அதனால்தான் எனக்கு இப்படிப்பட்ட புத்தி இருக்கு, இப்படிப்பட்ட புத்தி இல்லைன்னு சொல்றோம். என்னோட மனசு இப்ப கஷ்டமா இருக்கு, என்னோட மனசு சந்தோஷமா இருக்கு, என்னோட மனது எனக்குத்தானே தெரியும் சொல்லி சொல்றோம். என்னோட உடல் இப்படி இருக்குன்றது டாக்டர் இடத்துல போயின்னு சொல்றோம். ஆக இதெல்லாம் என்னால் அனுபவிக்கப்படுகின்றது. இந்த உடல், மனம், புத்தி எல்லாம் என்னால் அனுபவிக்கப்படுகின்றது. இந்த ஸ்லோகத்து முகவரை ரொம்ப அழகாக தான் இருக்கு, இந்த மந்திரத்தின் முகவரை. ஆக இந்த மனம், புத்தி, உடல் இவைகளுக்குள் வருகின்ற மாறுதல் எனக்கு கிடையாது, அவைகளில் மாறுதல் இருக்கு. இந்த மாறுதல்களை எல்லாம் பார்க்கின்ற நான் மாறாதவன். மாறுகின்ற இவைகள் எல்லாம் அனித்தியமானவைகள். ஆகவே அவைகளுக்கு வருகின்ற நலம் கேடு எனக்குரியதில்லை. நான் பூரணமானவன், மரணம் என்பது எனக்கில்லை. மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர், பொய்யுரையேன் புனைந்துரையேன் சத்தியம் சொல்கின்றேன். சிற்சபையில் பொற்சபையில் புகுந்தருணம் இதுவே, நம்புங்கள் நமருங்கள். நான் சொல்லும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை, எல்லாம் வள்ளல் பெருமான் சொல்ற வார்த்தை. ஆக இந்த ஞானம் எல்லாம் நமக்கு தெளிவா இருக்கும். யாருக்கு? ஸ்ரவணம் மனநம் செய்து முடித்தவருக்கு. பல வருடங்கள் சாஸ்திரங்களை கேட்டு சாஸ்திர மைய கருத்துக்களை புரிந்து சந்தேகங்களை நீக்கியவருக்கு இந்த தெளிவான அறிவு இருக்கும். நான் மரணமற்றவன், மரணம் என்பது இந்த உடலுக்குத்தான். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை. எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை, மரணம் இந்த உடலுக்குத்தான். சரி, இந்த ஞானத்தினுடைய விளைவு என்ன? எந்த சூழ்நிலையிலும் வருகின்ற அனுபவங்கள் அனைத்தும் எனக்கு இல்லை. லாப நஷ்டம், மான அபமானம், புகழ்கள், கோபம், பொறாமை இவையெல்லாம் நீங்கி என்னுடைய விவகாரம் இருக்க வேண்டும். யாருக்கு? இந்த அளவுக்கு தெளிவு கிடைச்சவனுக்கு இருக்கும். கொஞ்சம் நஞ்சு இருந்தாலும் என்ன ஆகும்? காலப்போக்கில் ஞான தார்டியத்தினால் அதெல்லாம் சென்றுவிடும். ஆக அறியாமல் இருக்கும்போது நாம் சம்சாரியா இருந்தா பரவாயில்லை, சரிதான். ஸ்ரவண மனனத்துக்கு பிற்பாடு இதே போல பழைய ஆளைய போல இருந்தா என்ன ஆகும்? இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாதுதான். ஏன்? ஞானம் வந்து விட்டது. நான் உடல் இல்லை, பிராணன் நான் இல்லை, ஞான கர்ம இந்திரியங்கள் நான் இல்லை, இந்த அறிவுலாம் வந்தாச்சு. ஞானம் வந்த பிற்பாடு மற்றவர்கள் சரீரத்தை நான் எப்படி பார்க்கணும், என்னுடைய சரீரத்தை எப்படி பார்க்கின்றேனோ அப்படித்தான் நான் பிறருடைய சரீரத்தையும் பார்க்க வேண்டும். எனக்கு முன் உள்ளவர்கள் என்னை நிந்திக்கின்றார்கள், நான் எப்படி அவங்கள பார்ப்பேன் சுவாமி சாட்சியா சொல்லி சொன்னா? அப்படிதான் பார்த்தாங்க, வேற வழி இல்லை. அது காரணம் ஞானத்துடைய தெளிவு. தொய் மை அந்நத்திர ஏகோர் விஷ்ணு, அங்கேயே இங்கே எல்லாருக்கும் என்ன? ஒரே ஆத்மா தான். அந்த அறிவு வந்துடும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒருத்தர் இன்னொருத்தர் திட்டுறார், அவர் இவரை திட்டுறார், இவர் அவரை திட்டுறார், மூணாவது ஆளை நான் எப்படி பார்ப்பேன்? சும்மா என்னை பற்றி எதுவும் சொல்லாத போல சும்மா ஒரு பார்வையாளனாக இருப்பேன். அப்படி இருக்கின்ற மனநிலை வருமானு கேட்குறார். நம்ம பார்த்து ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறார், ஒரு மிருகத்து பேர் சொல்கிறார். நம்ம என்ன நினைக்கணும்? ஏதோ ஒரு மிருகத்து பேர் சொல்கிறார், நம்ம மட்டும் போயிட்டுருக்கணும். நமக்கு சந்தேகம் வந்துடும், என்ன தெரியுங்களா? சும்மா ஒரு வார்த்தை எருமைன்னு சொல்லிடுறார். எருமை தப்பாக சொல்லக்கூடாது, எருமைன்னு சொல்லிடுறார். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம மேலே சந்தேகம் வந்துட்டு என்னையா சொன்னீங்கன்னு போய் வேறு அவர்கிட்ட கேட்போம் இல்லையா? ஆக அப்படி பார்க்கணுமா? யாரு அவர் ஏதோ நிந்திக்கிறார், யாரையோ சொல்றார், என்ன இல்லப்பா. ஆக என் அகங்காரத்தை நான் விட வேண்டும், பொறாமை என்னுடைய மனதிலிருந்து சென்றிருக்க வேண்டும். தர்க்கப்படி இவைகள் எல்லாம் என்னுடைய மனதிலிருந்து சென்றிருக்க வேண்டும். ஏன்?
சவண மனநத்தை செய்து நிறைவு செய்தனுடைய மனதில் வந்துள்ள ஞானத்தினால். ஆனால் இந்த இடத்துல தான் நமக்கு உதைக்கிறது, கணக்கு டேலி ஆக மாட்டேது. ஆமாம், டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் சொல்லுவாங்க பாருங்க, டெபிட் கிரெடிட் ரெண்டு டேலி ஆகணும், ஆகறதில்லை, டேலி ஆகறதில்லை. ஞானம் வந்த பிற்பாடும் கூட, ஞானத்துக்கு முன்னே என்ன மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தேனோ, எப்படி இருந்தேனோ, அதே மனநிலையில் வாழ்க்கை முறை இருக்கு. பொறாமை, லோபம், மோகம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுடைய மனதை உடையவனாக சம்சாரியான மனநிலையோடு ஞானத்துக்கு பிறகும் என் வாழ்க்கை தொடர்கின்றது, போகல. ஞானத்துக்கு முன் இந்த நிலை இருந்தால் அதுக்கு காரணம் சொல்லலாம், என்ன? ஞானம் இல்லைப்பா, அறியாமை இல்லை, அஞ்ஞானம். ஞானத்துக்கு பிற்பாடு இப்படிப்பட்ட மனநிலை இருந்தால் அதற்கு பெயர் என்ன தெரியுங்களா? சாஸ்திரம் சொல்றது, அதையும் திட்டலை, இது விபரீத பாவனா. ஏன், இதற்கு முன்ன நான் எப்படிலாம் நினைச்சு வாழ்ந்தோன்னோ அந்த மனசுல இன்னும் அப்படியே இருந்துகிட்டு இருக்கு பழைய வாசனை. பெருங்காய டப்பிலிருந்து பெருங்காயத்தை எடுத்த ஒரு பட வாசனை இருக்கு பாருங்க, அது போல இருந்துகிட்டு இருக்கு. ஞானத்தின்படி வாழ்க்கை இல்லாமல் அஞ்ஞானத்தில் உள்ளது போல் இருக்கின்ற எண்ணங்களுக்கு செயல்களுக்கு அவஸ்தைக்கு பெயர் தான் விபரீத பாவனை. முன்னால கோபப்படுவோம், தெரியாது, பெருமை வேற சொல்லும், என்ன நான் ரொம்ப கோபக்காரன், அதில் என்ன பெருமை இருக்கா என்ன? ஞானத்துக்கு ஒருபாடு கோபம் வந்துட்டதுன்னா என்ன, நமக்கு ஒரு கஷ்டம் வரும். என்ன, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஞானத்துக்கு பிற்பாடு இந்த வகுப்பில் வந்த பிற்பாடு நம்ம என்ன செய்தோம்னா, யாரை அட்டாக் பண்ணுவாங்க தெரியல, நம்மளை அட்டாக் பண்ண மாட்டாங்க, சாஸ்திரத்து மேலே அட்டாக் பண்ணுவாங்க. ஆமாம், இவர் கீதா கிளாஸ்க்கெல்லாம் போயிட்டு வர்றாரு, ஆ அப்புறம் என்ன ஆச்சு, சாஸ்திரத்து மேலே அட்டாக் போயிடும், அப்புறம் தான் நம்ம அட்டாக் நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க. ஆக ஞானத்துக்கு பிற்பாடு கோபம் வந்து விட்டதே என்ற கஷ்டம் நமக்கு வரும். ஆனால் அப்படி வந்தால் என்ன தெரியுங்களா, ஒரு வகையில் நல்லது. ஏனென்றால் ஞானம் வந்த பிற்பாடு என்னால் அப்படி இருக்க முடியவில்லை மனசு ஃபீல் பண்ணது பாருங்க, அதுவே ஒரு வளர்ச்சி தான், ஒரு படி தான். அந்த சென்ஸ் கூட இல்லாத இருந்தால் என்ன இருக்கும்? ஆக நான் ஏன் இப்படி நடந்து கொள்கின்றேன்? அஞ்ஞானத்துக்கு முன்னே எல்லாரோட சேர்ந்து நாமளும் அந்த தவறை செய்வோம், ஞானம் வந்த பிற்பாடு நாமளும் அப்படி நடந்துக்குவோம். ஆனாலும் ஐயோ நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்ற வருத்தமும் சேர்ந்து வந்துடும். அதனால தான் சாமி இதுக்கெல்லாம் நான் வர்றதில்லை. என்ன, அப்படி இருக்கக்கூடாது. சாஸ்திரம் படிக்காமல் இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே சொல்லி எண்ணுவோம். ஏன் என்றால் படித்த ஒருப்பாடு டபுள் துக்கம் வந்தாச்சு. தியானம் செய்யறதுக்கு முன்னே தியானம் செய்ய முடியலேன்ற கஷ்டம், தியானம் தெரிந்த பிற்பாடு செய்ய முடியலேன்ற கஷ்டம். ஆக இவ்வாறான மனப்போராட்டம் நிறையவே இருக்கும். யாருக்கு? ஸ்ரவண மனநத்தை முடித்த தெளிவான அறிவை பெற்ற அவனுக்கு, ஆத்மசாதகன். இந்த மனப்போராட்டம் நிறைய இருக்குமா? நம்ம ஞானத்துக்கு முன் மனப்போராட்டம் கஷ்டம் குறைவு, இப்போ அதிகமாயிடுச்சு. முந்தையாவது குறைவா இருந்தது, இப்போ அதிகமாயிடுச்சு. அது உண்மை தானே? அதான் சொல்ற, அறிந்தபடி நின்று சுகம் ஆகாமல் வண்ணமே இவ்வண்ணம் ஆயினு சொல்ல, அதுக்கு முன்னே தெரியல. உண்டுடுத்து இன்பமாவது போந்தனர் என்றிருந்தேன், பூராயமாக நினைந்த அருள் வந்து உணர்த்தியவை போன வழி தெரியவில்லை. ஆக ஞானத்துக்கு முன்னே போராட்டமே இல்லை, ஞானத்துக்கு பிற்பாடு மனப்போராட்டம் அதிகமாகிவிட்டது. எப்ப எல்லாம் இப்படி மனப்போராட்டம் வருகின்றதோ அப்பெல்லாம் ஒன்று புரிஞ்சுக்கணும், நாமோ சாஸ்திரம் கொஞ்சம் உள்ள போயிருக்குன்னு அர்த்தம், சாஸ்திரம் கொஞ்சம் உள்ள போயிருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் இயல்பு, எல்லாருக்கும் வரக்கூடியது தான். அதெல்லாம் சாஸ்திரமும் குருவும் சொல்லி கொடுக்குறோம். அதனால தான் ரொம்ப பொறுமையா இருந்து தான் எப்படியெல்லாம் போராட்டங்களை மனப்போராட்டங்களை சந்திச்சு இப்படி வந்தோமோ அதே போல போராட்டம் சிஷியனுக்கு இருக்க என்ற ஒரு சம்பிரதாயம் குருவுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுவார், கொஞ்சம் கொஞ்சமா சலிப்பில்லாத அந்த மாணவனுக்கும் தன்னை போல முழுமையாகிறவருக்கும் பொறுமையா இருந்து சொல்லி கொடுப்பார். இன்னைக்கு அப்படிலாம் ஆட்கள் இருக்கிறது ரொம்ப குறைவு தான். அது சாஸ்திரம் உள்ள போகலை சொல்லி சொன்னா கான்ஃப்ளிக்ட் மனப்போராட்டம் வந்திருக்காது. ஆமாம், முன்னெல்லாம் நிறைய தவறு செய்வோம், செய்வதெல்லாம் வருத்தமும் இல்லை வெட்கமும் இல்லை. புத்தி வந்த பிற்பாடு வெட்கம் துயரம் வேற வந்து விட்டது. அப்போ என்ன நாமும் சரியான பாதையில் சென்றுருக்குன்னு அர்த்தமா? அப்படி வெட்கம் துயரம் வந்ததுன்னா சரியான பாதையில் போயிட்டு இருக்குன்னு சொல்லி அர்த்தம்.
சொல்லுவாங்க, டாக்டர் சொல்லுவாராம் ஏதோ உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போகணும், மருந்து கொடுக்குறார், மருந்து போய் அந்த வலி போய் திருகு வலி வந்தது அல்லது தலைவலி வந்தது, டாக்டர் தலைவலி நிறைய இருக்குன்னு சொல்லுவார், பரவாயில்ல அந்த வலி இருக்கிறது உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக கியூர் ஆகிட்டுன்னு அர்த்தம், அதனுடைய விளைவாக அந்த வலி வரும் அப்புறம் சரியாக போய்டும் சொல்லுவார், இல்லைன்னா ஒரு பெயின் கில்லர் போட்டு படுத்துங்கன்னு சொல்லி சொல்லுவார், பெயின் வந்தால் நல்லது சரியாகுன்னு சொல்லி சொல்லுவார். அதுபோல் சவண மனநத்தில் அறிவு வந்திருக்கு. அதே சமயம் மனம் என்ன செய்கின்றதா, இந்த அறிவுப்படி செயல்பட மாட்டேன் என்கின்றது. அதுதான் இந்த புத்திக்கு மனதுக்குள்ள பெரிய ஒரு போராட்டம் ஏற்படும். இங்குதான் சாஸ்திரமானது நிதித்தியாசனம் என்ற சாதனத்தை அறிமுகப்படுத்துகின்றது. நிதித்தியாசனம் என்ற சாதனத்தினுடைய தேவை இங்குதான் இருக்கு. சவண மனநத்தில் தெளிவாக கிடைத்த ஞானத்துக்கு பிறகு நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய பழைய வாசனைகள், சம்ஸ்காரங்கள், பழக்க வழக்கங்கள், விபரீத பாவனைகள் வந்து நம்ம என்ன பண்ணுறது, ஞானத்தின்படி அறிவுப்படி நிற்க விடாமல் தடுக்கும் பொழுது வருகின்ற மனப்போராட்டம், அதிலிருந்து விடுபடுவதற்காக நமக்கு கொடுக்கின்ற சாதனம்தான் நிதித்தியாசனம். ஆக சிரவணம் செய்து அறிவுபூர்வமாக எனக்கு உண்மை தெரிகின்றது, ஆனால் அந்த அறிவுப்படி என்னுடைய வாழ்க்கை அமையவில்லை, அனுபவம் அறிவுப்படி செல்வதில்லை, என்னுடைய மனம் அறியாமல் இருந்தால் எப்படி செயல்படுமோ அப்படியே செயல்படுகின்றது, அதனால் என்ன கான்ஃப்ளிக்ட், குழப்பம், சஞ்சலம் எல்லாம் வந்து விடுகின்றது. ஆகவே இந்த ஞானம் அறிவில் இருக்கின்றது, அனுபவங்கள் மனதில் இருக்கின்றது. இந்த புத்திக்கும் மனதிற்கும் பெரிய ஒரு போராட்டம் வந்து விட்டது. அதான் சொல்கிறாங்க, அறியாமல் தவறு செய்தால் அதுக்கு காரணம் அறியாமை, அறிவு வந்திருந்தும் கூட தவறு செய்தால் அதற்கு என்ன பெயர், அறியாமை சொல்ல முடியாது, அதுக்கு பெயர் தான் விபரீத பாவனை. விபரீத பாவனை ஏற்கனவே செய்து செய்து நினைச்சு நினைச்சு பழகினது, அதெல்லாம் மனசுல இருக்கு. ஆமா, வாதனை பழக்கமே மனம் நினைவது தான் தாய்மனர் சொல்றார். அந்த வாசனைலாம் இருக்கிறது மனசு நினைக்கிறதுக்கு காரணம் ஏற்கனவே செய்த வாசனைகள் அப்படியே உள்ள இருந்துகிட்டே இருக்கு. அந்த விபரீத பாவனை நீக்குவதுதான் நிதித்தியாசனம். அப்ப நிதித்தியாசனம் என்பது புத்திக்கும் மனதுக்கும் ஒரு பாலமாக அமைவது. புத்தி எதை உணர்ந்துள்ளதோ அதன்படி மனது செயல்பட்டால் புத்தியினுடைய அறிவை முழுமையாக மனம் எடுத்து செயல்படுகின்றது என்று அர்த்தம். அதில் அந்த அப்படி மனது செயல்பட்டால் புத்தியும் நிறைவடைந்து அமைதியை பெற்றுவிடும், வாழ்க்கை நிறைவடைந்து விட்டது சொல்லி அர்த்தம், ஞான பலனும் அடைந்தாயிற்று என்று அர்த்தம். ஆக ஞானத்தை நம்மயமாக்குவதுதான் இந்த நிதித்தியாசனம் என்கின்ற நிதித்தியாசனம் என்கின்ற சாதனம். ஞானத்தை நம்மயமாக்கு, சாப்பிட்ட சாப்பாடு நன்கு ஜீரணமாகி எல்லா சத்தும் உடல்ல கலந்துட்டுதுன்னா அதுதான் சாப்பாடு சாப்பிட்டது பிரயோஜனம். அதுபோல ஞானம் நமக்கு வந்து அந்த ஞானம் நம்மயமாகுவது, புத்தியில் உள்ள ஞானம் மனதுக்கு வந்து மனதில் உள்ள ஞானத்தினால் புத்தியும் நிறைவடைந்து வாழ்க்கையும் அப்படியே அமைந்து விடுவது. ஆக நாம் எவ்வளவு விஷயத்தை அறிந்து வைத்துள்ளோம், தெரிந்து வைத்துள்ளோம் என்பது முக்கியமில்லை, அதனால மோட்சம் வராது. எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கணுமோ அது மோட்சத்தை கொடுக்காது. எவ்வளவு விஷயத்தை அந்த புத்தி தன்மயமாக்கி கொண்டு தன்னுடைய மனதோடு சேர்ந்து செல்கின்றதோ அப்பொழுதுதான் அந்த அறிவினுடைய பிரயோஜனம் நமக்கு கிடைக்கும், அவ்வளவு தூரம் தான் நமக்கு மோட்சம். ஆக எவ்வளவு சாப்பிடுகிறோம் என்பது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்காது, சாப்பிட்ட உணவு எவ்வளவு ஜீரணமாகி உள்ளதோ அவ்வளவுதான் நமக்கு ஆரோக்கியம். அதே போல இந்த புத்தியானது எவ்வளவு தூரம் இந்த ஞானத்தில் நிலை பெறுகின்றதோ, நிஷ்டை அடைகின்றதோ, அந்த அளவுக்கு அந்த தூரத்துக்கு தான் நமக்கு ஞானத்தினால் பிரயோஜனம். ஆக அறிவையும் வாழ்க்கையையும் ஒன்றாக்குவது, அறிவையும் மனதையும் ஒன்றாக்குவது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆக சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு முன்னே படிக்கும்பொழுது சாஸ்திரத்தை படிக்கும் முன்னே கோபப்பட்டா தவறு செய்தால் பரவாயில்ல, படித்த பிற்பாடு கோபப்பட்டா முதல் கேள்வி கேட்பாங்க, இப்போ சொன்னது தான், எதுக்கு கீதை வகுப்புலாம் போகிறீங்க இல்லையா. ஆக நம்முடைய வாழ்க்கை ஞானமும் ஒத்து இருக்க வேண்டும். ஆனால் இங்கு வேறுபாடு ஏன் வருகின்றது, நமக்குள்ளேயே புத்தி வேறு மனம் வேறு என்று பகவான் பிரித்து வைத்துள்ளார். மனம்னா என்னன்னு தெரியும், ஒன்றை நினைந்து ஒன்றை மறப்பது, ஆமாம் அதுக்கு பேர் தான் மனம். ஆனால் படிச்சிருக்கோம் தத்துவ போதத்தில். ஆக நமக்குள்ளேயே புத்தி வேறு மனம் வேறு என்று பகவான் பிரித்து வைத்துள்ளார்.
ஆக மனது என்ன பண்ணுமா, அதற்கேற்ற அளவுக்கு பயிற்சி தர வேண்டும். எந்த அளவிற்கு மனம் புத்தியில் உள்ள ஞானத்தின் மூலமாக பயிற்சியை பெற்றிருக்குமோ அப்பொழுது மட்டுமே மனம் அப்படியே செயல்படும். புத்தி கட்டளையிட்டால் மனம் என்ன பண்ணணும், கேட்டு ஓகே பாஸ்ன்னு செயல்படும். இல்லை என்றால் அது முரண்டு பிடிக்கும், நம்ம சொல்கிற பேச்சே கேட்காது. இதே போல் நம்ம பையனை போல ஆக மனதை புத்தியின் சொற்படி சிந்திக்க செயல்பட பழக்க வேண்டும். ஆக இந்த நிதித்தி ஆசனம் அதற்கு பயன்படுகின்றது. ஆக நிதித்தி ஆசனத்தை ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ப விளக்கலாம். யம தர்மராஜா எப்படிப்பட்ட நிதித்தி ஆசனத்தை சொல்லுகின்றார் என்றால், நம்முடைய இந்திரியங்கள் அறிவுக்கு எதிராக, நம்ம இந்திரியங்கள் அறிவுக்கு எதிராக முரண்பாடாக செயல்படுகின்றது. காரணம், இந்திரிய மனதில் இந்த அபிமானம் அதிகமாக இருக்கின்றது. கண் மூலம் பார்க்கிறோம், காது மூலம் கேட்கிறோம், சுவைக்கின்றோம், பேசணும்னு சொல்லி தோன்றுகின்றது. காரணம் என்ன, இவருடைய அபிமானம் அங்கு இருந்து கொண்டுள்ளது. ஆக எடுத்த உடனே அந்த அபிமானத்தை எடுத்து ஆத்மாவிற்கு நேரடியாக கொண்டு வர முடியாது. தமோ குணத்தில் இருப்போம், எப்படி நேரடியாக சாத்விகத்து வர முடியாதோ, தமோ குணத்திலிருந்து ரஜோகுணம், ரஜோகுணத்திலிருந்து சாத்விக குணம், சாத்விகத்தில் நிறைவு பெற்றவர்கள் தான் மனதையும் குணத்தையும் கடந்த நிலைக்கு போக முடியும், குணாதீதன் ஆக முடியாது. நம்ம குணத்திரை விபாக யோகத்தை விரிவாக பார்ப்போம். நம்ம அதுபோல் எடுத்த உடனே அபிமானத்தை எடுத்து ஆத்மாவுக்கு கொண்டு வர முடியாது, மிக மிக கடினம். ஸ்தூலமாகிறது திடீரென்று சூக்ஷ்மத்துக்கு தாவ முடியாது. அதான் சொல்கிற, முறையாக படிப்படியாக தான் போகணும். 8 மணி வரைக்கும் தூங்குற ஒருத்தர் 4 மணிக்கு எந்திரிக்கணுன்னா எந்திரிக்க முடியாது. 8 மணி வரைக்கும் தூங்குற, 7 மணி வரைக்கும் பழகணும், அப்புறம் 6 மணி, அப்புறம் 5 மணி, அப்புறம் 4 மணி, அப்படி தான் பழகணும். பழக்கம் தான். அப்புறம் பழகிட்டோம்னா என்ன, அது நமக்கு பழக்கமாயிடும். எடுத்த உடனே பண்ணுறது கஷ்டம்தான். ஆக கோபப்படக்கூடாது. உடனே வருமா அந்த அறிவு? முதல்ல நான் கோபப்படக்கூடாதுன்னு சொல்லி சங்கல்பம் பண்ணணும். கோபத்துடைய பின் விளைவுகளை யோசிக்கணும். பிற்பாடு ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுவோம், அதே போல் சூழ்நிலைகள் வரும்பொழுது கோபம் வரத்துக்கு சூழ்நிலை நிறைய வரும், கோபமும் வரும், கோபமும் படுவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, கோபம் வந்த உடனே அடாடா கோபப்பட்டுட்டேன், கோபப்படக்கூடாது நினச்சேன், கோபப்பட்டுட்டேன். அப்புறம் கட்டுப்படுத்துவாங்க. அப்புறம் மெதுவாக 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 பழக பழக பழக, முந்திலாம் தூக்கி எறிகிற அளவு கோபம் வரும். எதை வீட்டிலாம் தட்டுலாம் பறக்கும், அப்படிலாம் கோபம் வரும். பிற்பாடு என்ன ஆகும், இல்லையே அது தவறச்சு சரி இல்லையே, அந்த எண்ணம் வந்து வந்து 4-5 முறை கீழே விழுந்து விழுந்து எந்திரிச்ச பிற்பாடு அப்புறமா அந்த கோபப்படாமல் இருக்கிறதுக்கு பயிற்சி வரும். பிறகு மைண்டு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடும், புத்தி. அப்போ தான் அந்த அறிவு நம்முடைய மனதில் வந்து அமர்ந்தது சொல்லி அர்த்தம். அதுபோல 5 பஞ்சகோஷங்கள் இந்திரிய அபிமானம் உடனே போகாது, ஒன்றிலிருந்து ஒன்றாக படிப்படியாக இங்கு சொல்லுகின்றார். ஆக முதலில் இந்த இந்திரியங்களை மனதில் ஒடுக்க வேண்டும். 10 ஞான கர்மேந்திரியங்கள் அபிமானத்தை எடுத்து அவைகளை செயல்படுத்தாமல் இருத்த. கண்ணு நினைக்கிறது நிறைய டிவி காட்சியெலாம் இருக்க பார்த்துக்கிட்டே இருக்கலாமே. டிவி அதிகம் பார்க்கிறதா, பார்க்காமல் இருக்கிறது கொஞ்சம் பழகணும். காஃபியில் ரொம்ப அபிமானம் இருக்கா, ஒருவேளை குடிக்காமல் இருக்கிறது நிறுத்தி பார்க்கணும். வாக்கில் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிறோமா, அது பேச்சை குறைத்தல். நிறைய சாப்பிட்றோமா, சுவை கடுமையாக இருக்குன்னு அர்த்தம், அதை பார்க்கணும். ஆக இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார், இந்திரியங்களுடைய அபிமானம் இருந்தால் அதை எடுத்து மனதில் வைக்க வேண்டும். அதை எடுத்து மனதில் வைக்கணும்னா இங்கே இருக்கிறத எடுத்து இங்கே வைக்கிறா போல இல்லை, இது சூக்ஷமமான விஷயம், சூக்ஷமமான விஷயமா இருக்கு. ஆகினால சிந்தனை செய்து சிந்தனை செய்து அதை அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி வைக்கிறோம். சிந்திக்கணும், கும்பகோணம் போல சிந்திக்கோணும். ஆக இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்திரியங்களில் அபிமானம் இருந்தால் அதை எடுத்து மனதில் வைத்தல் இது முதல் படி. அப்போ என்ன ஆகும், இந்திரியங்களில் அபிமானத்தை விட்டால் அந்த இந்திரியங்கள் நாம் சொல்கிறபடி கேட்கும், பார்க்கணுன்னா பார்க்கும், பார்க்க வேண்டான்னா சரி ஓகே, கேட்கணும்னா கேட்கும், இல்லைன்னா வேண்டாப்பா போதுமே நமக்கு எதுக்கு தேவையில்லாத விஷயம் கேட்காது, இது சாப்பிடணும்னா சாப்பிடும் இருக்கட்டும், நிறைய வச்சா கூட போதும் எனக்கு அப்படி சொல்லி, அப்படிலாம் ஒரு கட்டுப்பாடு நமக்கு வந்துடும்மா சொல்கிறேன், சொற்படி கேட்கும். ஆக இதையெல்லாம் கருவியாக மட்டுமே பயன்படுத்துவேன். ஆனால் இப்போ என்ன, இந்த கிளிப் இருக்கே இது கருவியாக தான் பயன்படுத்துகிறோம், அது நம்ம பயன்படுத்துமா, அப்படி இருக்கக்கூடாது. இந்த இந்திரியங்கள்லாம் நம்ம கொடுக்கப்பட்டுள்ள கருவிகள், தேவையான அளவுக்கு அவைகளை பயன்படுத்திக்கிட்டு சக்தி வரும்.
ஆக இதுவரை நாம் அதற்கு கருவியாக இருந்தோம். இந்த கருவிகளிலிருந்து அபிமானத்தை மனதுக்கு எடுத்து வைத்த பிறகு அந்த கருவிகள் நாம் சொல்றபடி கேட்கும். ஆக மனதில் அபிமானத்தை வைத்து இந்திரியங்களை விடுவோம், இந்திரியங்களை கட்டுப்படுத்துவோம். சம தம மூலம் இந்திரியத்தை நாம் ஒழுங்குபடுத்தலாம். பகவான் சித்த பிரஜை லட்சணத்தை ரெண்டாவது அத்தியாயத்தில் சொல்லும் பொழுது அதற்கான பத்தியமாக சொல்வது சமதமம், புலனடக்கம், மனவடக்கம். எதுக்கு? நாம் பெற்ற ஞானம் ஸ்திதமாவதற்காக, ஸ்திரமாவதற்காக. ஞானத்தில் நிலை பெறுவதற்கு பத்தியமாக சொல்லப்பட்ட சாதனம் இரண்டு, சமதமம் புலனடக்கம், மனவடக்கம். அதுக்கு பகவான் சொன்னது காரணம், ஞானத்தில் நீங்கள் நிலை பெற வேண்டும் என்றால், நிஷ்டையாக வேண்டும் என்றால் இவை இரண்டும் தேவை. கொடுத்த மருந்து நமக்கு வேலை செய்யணும்னா அது பத்தியம் சொல்லியிருப்பாங்க. அதுபோல் ஞானம் நமக்கு இருக்கு மருந்து, அது வேலை செய்து நமக்கு பலனை தர வேண்டும் என்றால் பத்தியமாக சொன்னது சமதம. இல்லைன்னா என்ன ஆகும்? இந்திரியங்களை விட்டா அவ்வளவுதான், அது பாட்டின செயல்படும், நம்ம பேய் ஆட்டம் ஆடிடும். காடும் கரையும் மனக்குரங்கு கால்விட்டோட அதன் பிறகு தாய்மன சொல். காடும் கரையும் சுத்துதான். பிள்ளைங்களாம் லீவ் விட்டா பார்த்தா பாருங்க, சாப்பாட்டு கூட வரமாட்டாங்க. எங்கே காடு கரை சுத்திக்கிட்டு? அது போல இந்த இந்திரியங்கள் சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்ல. காடும் கரை மனக்குரங்கு கால்விட்டோட அதன் பிறகு, ஓடும் தொழிலால் பயனுள்ளதோ ஒன்றாய் பலவ உயிர்க்குயிராய், ஆடும் கருணை பரஞ்சோதி அருளை பெறுதற் கண்பு நிலை, தேடும் பருவம் இது கண்டீர் சேரவாறும் ஜெகத்தீரே. தாய்மலர் காடுங்கரை தலைப்புல மூணு பாடல் அழகா சொல்லியிருக்கார். காடுங்கரையும் சுத்துதான் அந்த மனசு. ஆக அவைகள் சுக துக்கத்துக்கு காரணமாக அமைகின்றது. இதெல்லாம் கட்டுப்படுத்தி விட்டால் அவைகள் நம்முடைய சுக துக்கத்துக்கு காரணமாக இருக்காது. ஒரு பொருள் இருக்கு, அதை நம்ம கவனிக்கல, அதனால என்ன ஆகும்? அது இருக்கும், இருந்துட்டு போட்டோம் அவ்வளோதான், அதனால் வரக்கூடியது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இருந்தும் இல்லாதது ஒன்று தான். அதே போல இந்திரியங்களை ஒழுங்குபடுத்தி விட்டால், கட்டுப்படுத்தி விட்டால் அதனால் கவரப்படுகின்ற பொருள்களும் நமக்கு இல்லை, அதனால் வரக்கூடிய சுக துக்கங்களும் நமக்கு இல்லை. சரி, மனசுக்கு வந்துட்டோம், இந்திரியங்களை விட்டு மனசுக்கு வந்துட்டோம். எங்கே? வகுப்பில் வந்துட்டோம். ஆமாம், வாழ்க்கையில் வர்றதுக்கு பயிற்சி பண்ணணும். மனதிற்கு வந்த பிற்பாடு என்ன பண்ணணும்? அந்த மனதையும் நான் இல்லை என்று அடுத்த படி விடணும். சாமி, இந்திரியங்களை விடுறது பெரிய பாடாக இருக்கு, நீங்கள் வேறு மனசுக்கு வேறு வந்துட்டீங்க. ஆனால் சாஸ்திரம் சொல்றதை தெரிஞ்சு வச்சுக்கோமே. மனதிலிருந்து அபிமானத்தை புத்திக்கு மாற்ற வேண்டுமா? இந்திரியங்களிலிருந்து மனதுக்கு, மனதிலிருந்து அடுத்து புத்திக்கு மாற்ற வேண்டும். எப்படி வரணும் மாற்றணும்? நான் இந்த மனமில்லை ரெண்டு இருக்கு. இந்த மனத்துக்கு அறிவை சொல்லி மாற்றுவது, இல்லை என்ற ஒரே விஷயத்தை என்ன பண்றது? டோட்டலா நீக்கிறது, தடாலடி. இந்த மனசே நான் இல்லை, நான் சொன்னாதான விவகாரமே. இந்த மனசு நான் இல்லை, அது என்னென்ன சொல்லுதோ அதெல்லாம் நான் இல்லை. போ 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 போ. ஆமா, நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன் வருவேன். நம்ம போன்னு சொல்லணும், வாவான்னு சொல்லக்கூடாது. ஆக நான் மனமில்லை, இவைகள் நான் அல்ல என்று மனதை பொய் என்று, பொய் என்று என்னை காட்டி போதத்தின் நடுவாகி தாய்மணரும் அழகாக சொல்லுவார். இதெல்லாம் நான் இல்லை, அதெல்லாம் உண்மை இல்லாதது, இருக்குது தோற்றமாக இருக்குது, உண்மை தான். ஜிலேபி சாப்பிட்டா நல்லா தான் இருக்குது, ஆனால் சுகர் பார்த்தா 400 கூடி போயிடுச்சு, என்ன பண்ணுறது? அப்படி தான் இருக்குது. இதெல்லாம் நான் இல்லை, இவைகள் நான் இல்லை என்று மனதை பொய் என்று சொல்லி சங்கல்ப விகல்பத்தை துறந்து புத்திக்கு வர வேண்டுமா? புத்திக்கு வந்த ஒருபாடு என்ன செய்யணும்? எந்த ஒரு புத்தி இந்த ஒரு உடலில் இருக்கின்றதோ அதே புத்தி தத்துவம்தான் இந்த அகில பிரபஞ்சம் முழுவதுமாக எல்லார் புத்தியிலும் நான் தான் இருக்கின்றேன் என்று தனி மனித புத்தியிலிருந்து மொத்த புத்தி, சமஷ்டி புத்தி கொண்டு, வெஷ்டியிலிருந்து சமஷ்டி கொண்டு, அதை நம்ம பார்த்தோம் சென்ற வகுப்புலலாம். எல்லா புத்தியும் நான் என்ற மனநிலை வர வேண்டும். முதலில் இந்திரியம், அப்புறம் அதிலிருந்து மனதுக்கு வந்தாச்சு இல்லையா. அப்போ முதல்ல இந்திரியம் நான் நினைச்சிருந்தேன், இப்போ இந்திரியம் நான் இல்லை, மனது தான் நான் இருக்கேன். அடுத்தபடி என்ன? மனதும் நான் இல்லை என்று நீக்கி சங்கல்ப விகல்பங்கள் எல்லாம் என்னால் அனுபவிக்கப்படுகின்றது என்று அதிலிருந்து நீங்கள் என்ன பண்ணணும்? புத்திக்கு வந்துடணும். அப்போது புத்தியில் மனதை எடுத்து வைக்க வேண்டும். பிறகு
நானே தான் அனைத்து ஜீவராசிகளுடைய புத்தியாக இருக்கின்றேன். ஆக இந்த சரீரத்திலிருந்து ஒன்றை அறிகின்றேன், சாதிக்கின்றேன். அடுத்த சரீரத்திலிருந்து நானே அறிகின்றேன், சாதிக்கின்றேன். இப்படி வந்துடணும். அந்த சரீரத்தில் இருந்து நான் தான் அறிந்து கொண்டிருக்கின்றேன், இந்த சரீரத்தை நான் தான் அறிந்து கொண்டிருக்கின்றேன், எல்லா சரீரத்திலும் நானே புத்தியாக இருந்து அறிந்து கொண்டுள்ளேன். ராமகிருஷ்ண பரமஹம்ச இடத்துல உடம்பு முடியாத இருந்த பொழுது சாப்பிட முடியல, தொண்டையில் அவருக்கு நோய் வந்துடுது, முழுங்க முடியல. அப்போ கேட்குறாங்க, அப்போ அவர் சொல்கிறாராம், எல்லார் இடத்துலேருந்து நான் தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் சர்வாத்ம பாவம் சொன்னது போல நான் தான் எல்லா இடத்துலையும் நான் தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த ஒரு வாயில் தொண்டையில் சாப்பிட்னா என்ன? அது சொல்லும்போது என்னவோ ஆயிடுச்சு அப்படி இல்லை, புரிந்து சொல்கிறது எல்லாத்துலையும் நான் தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அதுக்காக அவங்க சாப்பிட்டா எனக்கு வந்துருமான அப்படி இல்லை. தத்துவத்தில் எடுத்துக்கணும் சொல்லுவாங்க, அதாவது தாயும் பிள்ளையும் ஒன்றா இருந்தாலும் வாயும் வயிறு வேறு தான் சொல்லுவாங்க, அது வேறு. இல்லை எல்லா சரீரத்திலும் வாயிலும் நான் தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு என்ன, நான் தான் எல்லா உடலிலும் மனதிலும் இருக்கக்கூடிய ஆத்மான்ற புரிதலினால் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம். ஆக இந்த சரீரத்திலிருந்து ஒன்றை அறிகின்றேன், அடுத்த சரீரத்திலிருந்து நானே அறிகின்றேன், உலகில் உள்ள உடல் அனைத்துக்குள்ளும் இருக்கக்கூடிய புத்தி நான் தான் என்ற அறிவு வர வேண்டும். அப்படி வந்தால் என்ன ஆகின்றது? பொறாமைக்கு அங்கே இடமில்லை, எல்லாமே என்னுடையது தான். ஆக இந்த சரீரத்தில் நான் என்ற புத்தியோடு இருக்கிறேன், எல்லா சரீரத்திலும் நானே புத்தியாக உள்ளேன் என்ற சமஷ்டி விஞ்ஞானமய கோஷம். பிற்பாடு என்ன பண்ணோம், இவைகளுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய சாந்தமான சாட்சியான ஆத்மாவில் நான் என்ற புத்தி செல்ல வேண்டும். சாந்தே ஆத்மனி சொல்கிறாரு பாருங்க, மந்திரத்தோட கடைசி வார்த்தையை பார்த்தா தெரியும். இவைகளுக்கெல்லாம் ஆதாரமான சாந்தமான சாட்சியான ஆத்மாவில் நான் என்ற புத்தி செல்ல வேண்டும். இவ்விதம் இங்கு நிதித்தியாசனமானது பஞ்சகோஷம் எப்படி சொல்லப்பட்டதோ அதே வகையில் ஒன்றை விட்டு ஒன்றை விட்டு ஒன்றை விட்டு கடைசியாக நான் தான் அந்த ஆனந்த ஆத்மஸ்வரூபம், அந்த அடிப்படையில் தான் இங்கே சொல்லுகின்றார். இந்த மந்திரம் அதை தான் சொல்கிறது. ஒவ்வொன்றில் இருக்கின்ற நான் என்கின்ற அபிமானத்தை விட்டு அது நான் இல்லை என்று இறுதியில் சாந்தே ஆத்மனி, சாந்தமான ஆத்மாவில் அந்த ஆத்மாவை நான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி புரிந்து கொண்டு மனம் நான், ஆத்மா மனம் தான் நான், அல்லது புத்தி தான் நான், எல்லா புத்தியிலும் நான் தான் இருக்கின்றேன். அப்படிப்பட்ட புத்தியிலிருந்து நாம் என்ன பண்ணோம், நான் தான் ஆத்மா என்று உணர்ந்து கொண்டால் என்ன பலன்? அடுத்து ஒரு கருத்து, முக்கியமான கருத்து, இந்த நிதித்தியாசனத்தில் புதிதாக ஒரு அறிவை ஞானத்தை நாம் பெறவில்லை. ஸ்ரவண மனனத்தில் என்ன அறிவை பெற்று தெளிவாக இருந்தோமோ அந்த அறிவில் நிலை பெறுகின்ற வேலை தான் நிதித்தியாசனமே தவிர, நிதித்தியாசனத்தில் புதுசாக ஒரு அறிவை பெற்றெல்லாம் இல்லை. ஏற்கனவே பெற்ற அறிவை நிலைப்படுத்துவது, அதில் நிலை பெறுவது அல்லது நிஷ்டை கூடுவது, நிஷ்டைன்னா ஒன்று வேற ஒன்றும் இல்லை, அந்த அறிவில் நிலை பெற்றிருக்கிறது தான். அங்கே நிதித்தியாசனத்தில் புதிய அறிவு இல்லை. ஏற்கனவே குரு சாஸ்திரம் மூலமாக என்ன அறிவை நான் பெற்றேனோ அந்த அறிவில் நிலை பெறுவதற்கான செய்கின்ற சாதனம்தான் நிதித்தியாசனம். மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே, ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறொன்றும் காணேன், திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம்.